வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்து எஸ் செல்வா பேசுகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து பதிவுகளில் வடகிழக்கு மூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வடகிழக்கு மூலை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதுலேருந்து வரக்கூடிய சந்தேகங்கள் நிறைய வாடிக்கையாளர்கள் கேட்கறதுனால அதுலேருந்து ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வடகிழக்கு மூலை வெட்டு அமைப்பு என்றால் என்ன? வடகிழக்கு மூலை காலியிடம் விடுவதல் அப்படின்னா என்ன? வடகிழக்கு மூலையில் அல்லது கிழக்கு பகுதியில் எவ்வாறு போர்ட்டுக் அமைப்பு அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் வடகிழக்கு உள்மூலை எப்படி இருக்கணும், வடகிழக்கு வெளிமூலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சந்தேகத்தை கட்டாயம் இதில் வந்து தெளிவுபடுத்த முடியும். உங்களுக்கு நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து சந்தேகங்களுக்கு கட்டாயம் இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நான் நம்புகிறேன். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னால் முடிந்த நேரங்களில் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கேன். இப்போ இந்த வடகிழக்கு மூலை பற்றி நம்ம ஒரு வரைபடம் போட்டு பார்ப்போம். ஒரு மனை ஒன்று இருக்குது, ஒரு சதுரம் செவ்வகமான ஒரு காலி இடம் இருக்குது. இப்போ இந்த காலி இடத்துல நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். இந்த மனையானது எந்த திசையை பார்த்த மனையாக கூட இருக்கலாம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு எந்த பகுதியில் வேணால் ரோடு வரலாம். அந்த ரோடு வரும் பகுதி தான் அந்த திசையை பார்த்த மனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வடகிழக்கு பகுதி என்ன, எந்த இடம் வடகிழக்கு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கும் சேரக்கூடிய பகுதி வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வடகிழக்கு பகுதிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான், வடகிழக்கு இந்த கார்னர் மட்டும்தான் வடகிழக்கு பகுதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. 3:1 வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த நீளத்தின் 1/3 இடமும் கிழக்கு பாகத்தில் உள்ள மொத்த அகலத்தின் 1/3 இருக்கக்கூடிய பகுதி தான் வடகிழக்கு பகுதி. அப்படி இருக்கும்பொழுது இந்த பகுதியை வடகிழக்கு பகுதிங்கிறது இந்த வடக்கில் இருந்து கிழக்கில் இதுவரை இருக்கக்கூடிய பகுதி வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல தான் ஒரு கட்டிடம் கட்டிட்டோம், அந்த கட்டிடத்துக்குள்ளார வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது எப்படின்னா வீட்டினுடைய மொத்த நீளத்தில், அதாவது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த நீளத்தின் 1/3 கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீள அகலத்தின் 1/3 இருக்கக்கூடிய பகுதி தான் வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி வடகிழக்கு பகுதிங்கிற இந்த பகுதி வெளி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வடகிழக்கு வெளி மூளை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. வெளி வீட்டுக்கு வெளியே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வீட்டினுடைய உள்ளமைப்பு அப்படின்னா 4 செவரு சுவர்கள் கட்டப்பட்டு அதில் உள்ள வடகிழக்கு பகுதி, வீட்டின் உள்ள இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதி அப்படிங்கிற இந்த பகுதி தான் உள்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெளிப்பகுதியில் என்ன மாதிரி கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று காலி இடம் இருக்கணும். இந்த காலி இடம் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் சதுரமாக கட்டப்பட்ட வீட்டினுடைய வடக்கு பகுதிகளிலும் கிழக்கு பகுதிகளிலும் காலியிடம் விடுவது தான் வடகிழக்கு காலியிடம் சொல்லுவாங்க. அதாவது இந்த பக்கம் காலியிடம் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வடக்குலையும் காலியிடம் இருக்கும், கிழக்குலையும் காலியிடம் இருக்கும். அப்போ இந்த பகுதி காலியிடமாகவே இருக்கும். இதுதான் வடகிழக்கு காலியிடம் அப்படின்னு சொல்லுவாங்க, திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வீட்டினுடைய உள்பகுதி அப்படிங்கிறது என்னென்னா இந்த வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி இந்த பகுதியில் என்ன அமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹால் வச்சுக்கலாம், வரவேற்பு அறை, 2வது படிப்பறை, 3வது குழந்தைகளின் படுக்கை அறை, பெற்றோர்களின் படுக்கை அறை. இப்போ பெற்றோர்கள் அப்படி அப்படின்னா என்னென்ன எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரக்குழந்தை எடுத்தவங்களாம் இருக்காங்கள, அந்த பெற்றோர்கள் வயதில் மூத்தவர்கள் அவர்களுடைய படுக்கை அறை அப்படின்னா இந்த வடகிழக்கு மூலையில் அமைச்சுக்கலாம். இந்த வடகிழக்கு மூலையில் அமைக்கக்கூடிய ஒரு அறையானது குறைந்தபட்சம் 10x11, 10 அதிகமாகத்தான் இருக்கணும். இதுக்கு குறைவாக இருக்கும் பொழுது அந்த பகுதிகளில் ஜன்னல் அமைப்புகள் அளவுகள் குறையும், இது வந்து மூடி அமைப்பாக மாறிவிடும் என்பதனால அந்த பகுதிகளில் நம்ம வந்து 10க்கு அதிகமாக ஒரு அறை அமைச்சுக்கணும். 2வது மேற்கு பார்த்த மனை அப்படிங்கும்போது ஒரு சில சமயங்களில் மேற்கு பார்த்த மனைகளோ இல்லை தெற்கு பார்த்த மனைகளிலோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வடகிழக்கு பகுதிகளில் 2வது பெட்ரூம் அமைக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் ஏற்படும். மேற்கு பார்த்த மணிக்கு 2வது பெட்ரூம் வந்து எங்கே அமைக்கணும்னா வடகிழக்கு மூலையில் தான் அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அடுத்ததாக தெற்கு பார்த்த மனையில் சில சமயங்களில் தென்கிழக்கில் நம்ம வந்து கிச்சன் கொடுத்துட்டோம்னா டைனிங் ஹால் வந்து வடகிழக்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அப்ப வடகிழக்குல டைனிங் ஹால் கொடுக்கலாமான்னு கேட்டா கட்டாயம் கொடுக்கலாம், ஒரு பாதிப்பும் வராதுங்க. ஏன்னா அந்த டைனிங் ஹாலோடைய சைஸ் வந்து நமக்கு 10x11 இருந்தா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அதனால டைனிங் ஹால் கொடுக்கலாம். அப்ப ஹாலு, படிப்பறை, படிக்கையறை, டைனிங் கொடுக்கலாம். இது வீட்டினுடைய உள் அமைப்புகள். வீட்டினுடைய வெளியமைப்புகள்னா காலி இடம் விடணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல கீழே தொட்டீர் அமைக்கக்கூடிய பகுதி எங்கேயும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி தான். அந்த பகுதி எப்படி அமைக்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டினுடைய வடக்கு பகுதிகளும் வடக்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் வீட்டினுடைய தாய் சுவரை ஒட்டாமல் கொடுக்கலாம். வடகிழக்கு பகுதியினுடைய வெளிப்பகுதி என்ன, உள்பகுதி என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டோம். அந்த வெளிப்பகுதியில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், காலியிடம் எப்படி விடணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் உள்பகுதிகளில் என்ன வரணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். அதே போல் இந்த வடகிழக்கு பகுதிகளில் என்ன தவறான அமைப்புகள் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய ஏற்கனவே நம்மளுடைய வடகிழக்கு மூலை பற்றின ஒரு தவறான அமைப்பு அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த வடகிழக்கு பகுதியை பற்றின முழு வீடியோ, மூன்று வீடியோக்கள் போட்டு அதையும் நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் விவரங்கள் நல்லா தெரியும். இப்போ இதில் வந்து இந்த வடகிழக்கு பகுதியில் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த பகுதிகளில் வெட்டு அமைப்பு என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.